கொஞ்சம் அமைதியா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன ரெடியா? நாலு மணி நேரமா என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்படியாங்கண்ணே. அண்ணே, காங்கிரஸ் கட்சியில இப்ப வந்து ராகுல் தலைமையை மாற்றணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கைகள் இருக்கு, அது என்னண்ணே? இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? இப்ப இவர் வசந்தகுமார் ராஜினாமா பண்ண சட்டசபை தொகுதி இருக்குல்லண்ணே, அதுல காங்கிரஸ்க்கு வாய்ப்பு கிடைக்குமாண்ணே? காவிரி மேலாண்மை வாரியம் தமிழகத்திற்கு 9.2 டிஎம்சி தண்ணீரை ஜூன் மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கர்நாடக அரசு இன்னும் அதை வழங்கவில்லை. அப்படி வழங்காமல் இருப்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது. இதுவரை மாநில அரசுகளுக்கிடையே தான் பேச்சுவார்த்தை இருந்தது. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் என்பது நாடாளுமன்றத்தால் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். எனவே அந்த அமைப்பு சொன்ன பிறகு கர்நாடக அரசாங்கம் மறுபரிசீலனை என்பதோ அல்லது கர்நாடகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளை கலந்தாலோசித்து செய்வேன் என்று சொல்வதோ அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது. எனவே கர்நாடக அரசு உடனடியாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 9.2 டிஎம்சி நீரை வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால்தான் குறுவை சாகுபடி செய்ய முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக அல்லது ஒரு மாற்று கருத்தை சொல்வதற்கு மிகவும் அஞ்சுகிறார்கள். மூன்றாவது மும்மொழி கொள்கையை கொண்டு வருவேன் என்று பாரதிய ஜனதா அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் நம்மை பொறுத்தவரை இருமொழி கொள்கையைத்தான் நாம் மனதிலே வைத்திருக்கிறோம், கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது என்பது நம்முடைய நோக்கம் அல்ல, அல்லது பிரிவினைவாதம் நம்முடைய நோக்கம் அல்ல, அல்லது இன்னொரு மொழி மீது வெறுப்பு காட்டுவது நம்முடைய நோக்கம் அல்ல. மாணவர்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். இரண்டு மொழிகளுக்கு அவர்கள் தேர்வு எழுத வேண்டும். மூன்றாவதாக ஒரு மொழியை கட்டாயமாக்கினால் மூன்றாவதாகவும் ஒரு தேர்வு எழுத வேண்டும். இன்றைக்கு அது சிரமமான சூழ்நிலை. நரசிம்மராவ் அவர்களுக்கு 16 மொழிகள் தெரியும். ஆனால் அவர் எந்த கல்லூரியிலும் அந்த மொழிகளை கற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய மாணவ பருவத்திற்கு பிறகு அவர் அந்த மொழிகளை கற்றுக்கொண்டார். எனவே இப்பொழுது கஸ்தூரி ரங்கன் அறிக்கை என்பது இந்தியை நாங்கள் கட்டாயமாக்கவில்லை, உங்களுக்கு விருப்பமான ஒரு மொழியை மூன்றாவது மொழியாக படியுங்கள், ஆனால் மூன்றாவது மொழி படிப்பது கட்டாயம் என்று சொல்கிறார். ஆக எப்படி பார்த்தாலும் கட்டாயம் என்பது வருகிறது. மொழிக் கொள்கையில் கட்டாயம் என்பது கூடாது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு உறுதிமொழியை நாடாளுமன்றத்தில் வழங்கினார். இந்தி பேசாத மாநிலங்கள் இந்தி பேசுகிற வரை அல்லது இந்தி பேச விருப்பம் தெரிவிக்கிற வரை ஆங்கிலம் ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் ஆங்கிலமும் இருக்கும் என்ற உத்தரவாதத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் வழங்கினார்கள். அதன் பிறகு அந்த உத்தரவாதத்திற்கு அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் அரசியல் வடிவம் கொடுத்தார்கள், அரசியல் அங்கீகாரம் கொடுத்தார்கள். நாடாளுமன்றத்திலே அதை ஒரு சட்டமாக ஆக்கினார்கள். எனவே இன்றைக்கு நமக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. இந்தி பேசாத மக்கள் அவர்களாக விரும்பி படிக்கிறவரை அந்த மொழியை திணிப்பதில்லை என்கிற சட்ட பாதுகாப்பு இந்திய நாடாளுமன்றத்தால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா அரசாங்கம் இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு என்று சொல்வது ஒரு விதமான சர்வாதிகார போக்கிய ஒழிய அதில் ஜனநாயகம் கிடையாது. இது பன்முகத்தன்மை கொண்ட நாடு.
பல்வேறு விதங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கிற நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நாடு. எனவே இதை பாதுகாக்க வேண்டும் என்றால் எந்த கட்டாயத்தையும் மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடாது என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாக தெரிவித்துள்ளேன். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு உங்களுடைய குரல் எப்படின்னு இருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் பாராளுமன்றத்தில்? ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பதை பற்றி முடிவு செய்ய வேண்டியது இந்த நாட்டு விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் முடிவு செய்து அது நாட்டிற்கு தீமை என்று சொன்னால், மக்களுக்கு தீமை என்று சொன்னால் அதை நாம் கைவிட்டு விட வேண்டியதுதான். ஆனால் அரசியல் கட்சிகள் அதை பற்றி ஒரு கருத்து சொல்வது ஏற்புடையதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.